ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நேச்சுரல் கிரானைட் சார்பாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வீடியோஸ் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு வீடியோஸு. கிரானைட் நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, சாஃப்டான கல் எது, ஹார்டான கல் எது, அப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் திக்னஸ், சைட் ட்ரெஸ்ஸிங், பாலிஷு, கிராக்லெஸ் பண்ணி வாங்குறது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதோட ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா லேயர் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. அந்த லேயரோட வீடியோ தான் வந்து நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்துட்டு இருக்கிற ஒர்க்கு, அவர் வந்து நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியல, அவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் பார்க்கலாம். கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கல் வருது, ஒன்று சாஃப்ட்டு, இன்னொன்று ஹார்டு. ஹார்ட்னஸ்ஸான ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலுக்கு அந்த மாதிரிலாம் போடணும். ஹார்டான ஒரு ஸ்டோனு நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஃப்ளோரிங்கு போடலாம், அந்த மாதிரி ஒரு பாத்ரூம்ஸு, கிச்சன் மேடைக்கு, அந்த மாதிரிலாம் ஹார்டான ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டேர்கேஸ்க்கு இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம வந்து போடலாம். மோஸ்ட்லி வந்து க்ரௌண்ட்ஸ் கூட போடுறாங்க ஹார்ட்னஸ்ஸான ஒரு கல். கமர்ஷியலுக்கு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கடைங்களுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கிரானைட்லேயே முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு கல்லை தான் நம்ம வாங்கணும். கலர் கோட்டிங் அப்ளை பண்ண கல்லை நீங்கள் தயவு செய்து வாங்காதீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் இல்லை 1 வருஷத்தில் வந்து ஃபேட் ஆகிடும். நேச்சுரலான ஒரு ஸ்டோன் வந்து கண்டிப்பாக ஃபேட் ஆகாது. நேச்சுரலான ஒரு ஸ்டோனை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸில் நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிரானைட் பர்ச்சேஸ் பண்ணும்போது கலர், இப்போது என்ன மாதிரி ஒரு கலர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற கலர் வந்து பேக் சைடில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து தண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஃப்ரண்டில் இருக்கிற கலர் வந்து பேக் சைடில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வாங்குறது வந்து நேச்சுரலான ஒரு ஸ்டோனா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிரானைட்லேயே பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து 18 mm இருக்கணுங்க. சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ண ஒரு கல்லாக இருக்கணும். ஸ்லாப் வந்து பெண்ட் இருக்கக்கூடாது. கிராக் இருந்துச்சுன்னா பை சான்ஸ் கிரானைட் பொறுத்த வரைக்கும் கிராக் வரும். கிராக் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லெஸ் பண்ணி நீங்கள் வாங்கணும். மெஷர்மெண்ட் ஷீட்டு கூட கையில் கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஸ்லாப்பும் நீங்கள் லெஸ் பண்ணுற ஸ்லாப்ஸ் வந்து மெஷர்மெண்ட் ஷீட் வாங்கி வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேயிங் பண்ணும்போது எந்த ஸ்லாப் வந்து கிராக் இருக்குது, மெஷர்மெண்ட் எவ்வளோ வருது, அது தகுந்த மாதிரி நீங்கள் லேயிங் பண்ணிக்கலாம். ஃப்ளோரிங்க்கு வந்து நம்ம ஹாலுக்கு போடும்போது நல்ல ஒரு மெஷர்மெண்ட் உள்ள ஒரு கல்லை நம்ம போடலாம். ரூம்ஸுக்கு போடும்போது பார்த்தீங்கன்னா கிராக் வந்த கல்லை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ரூம்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக போடலாம், ஸ்டேர்கேஸ்க்கு போடலாம். இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம மெஷர்மெண்ட் ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். இதனால தான் வந்து கிரானைட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டெப்ஸுக்கு, ஃப்ளோரிங்க்கு, ரூம்ஸுக்கு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணுவோம். கிரானைட் பொறுத்த வரைக்கும் நேச்சுரலான ஒரு கல்லை தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸ்லாம் நான் பார்த்துருப்பேன், லைன் பாலிஷு எந்த மாதிரி வந்து யூஸ்ஃபுல்லான இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே பார்த்திங்கன்னா அபெக்ஸ் மிஷினும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். லைன் பாலிஷ் வந்து 18 mm திக்னஸ் இருந்தால் தான் அதோட சென்சாரியும் ஒர்க் ஆகும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம கிரைண்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ராச்சஸ் இருக்கிற இடத்துல வந்து கிரைண்டிங் மூலிமா நம்ம அந்த கல்லை வந்து ஸ்மூத்னஸ்ஸாக பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணுறது தான் நம்ம பார்த்திங்கன்னா லைனர் பாலிஷ் யூஸ் பண்ணுறோம். அதோட சென்சார் பார்த்திங்கன்னா 18 mm திக்னஸ் இருந்தால் தான் எடுத்துப்போம். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அபெக்ஸி மிஷின் நம்ம யூஸ் பண்ணுவோம். அபெக்ஸி மிஷின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டிங்கு ப்ராசஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த ஹீட்டிங் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 55 degrees Celsius வந்து நம்ம ஹீட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா அந்த பாலிஷ் வந்து அவ்வளோ டல்னஸ் ஆகாது, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாலிஷ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மிரர் லுக்கில் இருக்கும். நம்ம மிரரில் நம்ம ஃபேஸ் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம பாலிஷ் இருக்கும். இதுதாங்க நம்ம ரெகுலராக போடுற ஒரு வீடியோஸாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியிலேருந்து எடுத்துகிட்டு போன ஒரு கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோ வந்து சென்ட் பண்ணியிருக்காரு வாட்ஸ்அப் மூலிமா. அதாவது பார்த்தீங்கன்னா நாம் அரேஞ்ச் பண்ணி தந்த லேயர் வந்து ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறதுக்காக அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ வேணும்னு சொல்லிட்டு அவர் நம்மளுக்கு வீடியோ சென்ட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ தாங்க இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். மறக்காமல் பாருங்கள், நம்ம லேயர்ஸு நம்ம கிரானைட்டு பர்ச்சேஸ் பண்ணுறதோட நம்ம லேயர் தாங்க நம்மளுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லாப் வந்து ரெண்டு இடத்துல ஜாயின் பண்ணும்போது அப் டவுன் வரக்கூடாது. இந்த ஒரு லேயர் வந்து பெஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணி அவங்க திருச்சிக்கு நம்ம அனுப்பிச்சி விட்ருக்கோம். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்ட்டான லேயர். நீங்கள் லேயிங் பண்ணுற வீடியோ பாருங்கள், இதில் நான் போட்டுக்குவேன். அந்த லேயர் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஃபேக்ட்ரி மூலிமா உங்களுக்கு லேயர் நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். நல்ல ஒரு லேயருங்க, கண்டிப்பாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ.
கிரானைட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 mm திக்னஸ் உள்ள ஒரு கல்லாக நம்ம வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா ஈவெண்டான ஒரு திக்னஸ் இருக்கணும் எல்லாம் ஸ்லாப்பும். சைட் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கணும். முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சைட் ட்ரெஸ்ஸிங்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்சார் பேஸ் பண்ணி நம்ம 18 mm திக்னஸ் இருக்கிறதுனால லைனர் பாலிஷ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லைனர் பாலிஷ் 9 head உள்ள ஒரு மிஷினாக இருக்கணும். நல்ல ஒரு கிரைண்டிங் ப்ராசஸ். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனல் பண்ணுவோம். நம்ம அப்பாக்சி கோட்டிங் கிளாஸ் கோட்டிங்கை வந்து ஃபைனல் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு மிஷினரிஸ் உள்ள ஒரு ஃபேக்ட்ரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா அப்பாக்சி மிஷின் அனுவாங்க. 55 degrees Celsius நம்ம ஹீட் பண்ணுறோம். இது மூலிமா தான் இங்கே உங்களுக்கு நல்ல ஒரு கிளாஸியான ஒரு பாலிஷ் வருது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலிஷ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஜெட் பிளாக் அனுவாங்க. அந்த மாதிரி ஒரு கல்லில் தான் நான் வந்து ஷூட் பண்ணேன். இப்போது அந்த கலரே தெரியல. நம்ம மிரர் ஏதோ பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கல்லை நம்ம ப்ராசஸ் பண்ணி தாங்க நம்ம லேயிங் எந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது திருச்சியில் வந்து லேயிங் பண்ண ஒரு கல் மல்டி ரெட்டு. இது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். நல்ல ஒரு லேயருங்க, அருமையான ஒரு லேயரு. ரெண்டு ஸ்லாப்பு சேர்த்துனா வந்து அவ்வளோவா தெரியாது. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கு, பக்கா ஃபினிஷிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக அந்த கஸ்டமரே வந்து எனக்கு வந்து இந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் மூலமா சென்ட் பண்ணார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.